அப்படிங்கிற உரைநடை தான் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்தோட தலைப்பே படம் இங்கே பழமொழி எங்கே அப்படின்னு தரப்பட்டிருக்கு. பழமொழிகள் அப்படின்னாலே அது முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் கூறிய மொழிகளை தான் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த பழமொழிகளோட ஆழமான பொருளை உணர்ந்து நம்ம அதை பயன்படுத்தணும். இப்போ பாடத்துக்கு போகலாம். வாங்க முதல் பத்தி, பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது, அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரபொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். இதில் என்ன தரப்பட்டிருக்கு அப்படின்னா, பழையனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு அழகான மாந்தோப்பு இருக்கு. அந்த மாந்தோப்பில் ஒரு கிளி ஒன்று வசித்து வருது, அதோட பெயர் செல்லம்மா அப்படிங்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கிளியை அவ்வாறு தான் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரக்கூடிய சிறுவர்கள்கிட்டலாம் ஒரு படத்தை மரபொந்திலிருந்து அந்த கிளி எடுத்து காட்டும். அது என்ன மாங்காய் காய்க்கும் பருவம் அப்படின்னா, கோடை காலத்தில் மட்டும்தான் மாங்காயானது காய்க்கும். அப்போ அந்த காலத்தில் வரக்கூடிய சிறுவர்களிடம் மரபொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து அந்த கிளி காட்டுது. அந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழியை சிறுவர்கள் சரியாக கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கிளியை பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அழைப்பார்கள். அடுத்து, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதிநூல் ஒன்றும் உள்ளது. பழமொழிகள்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகளை தான் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பழமொழிகள் பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்து வருது. பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு நீதி நூலும் தமிழில் இருக்கு. அடுத்து, மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர். செல்லம்மா, நான் பிறப்பு வந்திருக்கேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். கோடை காலம் வந்துடுச்சு, மரத்துல எல்லாம் மாங்காய்கள் காய்ச்சிருக்கிறத பார்த்துட்டு சிறுவர்கள் எல்லாமே ஒவ்வொருவரா தோப்பிற்கு வர தொடங்கினர். முதல்ல பிரபு அப்படிங்கிற பையன்தான் தோப்பிற்கு வரான். தோப்பிற்கு வந்துட்டு அந்த கிளிக்கிட்ட பேசுகிறான். கிளியும் அந்த பிரபுவும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, செல்லம்மா நான் தான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதற்கு அந்த கிளி, ஓ பிரபுவா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதற்கு அந்த கிளி, மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. உடனே அந்த கிளி மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நான் காட்டுறேன் ஒரு படம், அந்த படத்துக்கான பழமொழி நீ சரியாக சொல்லிட்டேன்னா உனக்கு நானே மாங்காய் பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து காட்டுது.
காட்டிட்டு இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த கிளி என்ன படத்தை எடுத்துக்காட்டுது அப்படின்னா ஒரு யானை படத்தை எடுத்துக்காட்டுது. யானை அப்படின்னா அது ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட யானையாக இருக்கு. அந்த யானையோட உடம்புல மணிகள்லாம் தொங்கப்பட்டு ஒரு யானை படம் காட்டுது அந்த கிளி. உடனே மணிகள்லாம் இருக்கு, யானைலாம் இருக்கு அப்படின்னு உடனே அந்த பையன் கரெக்டாக சொல்லிடுறான். என்ன பழமொழி அப்படின்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லிடுறான். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, யானையானது ஒரு இடத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னாடியே அது உடம்புல கட்டியிருக்கக்கூடிய மணியோட ஓசை வந்து அந்த இடத்துக்கு முதல்ல போய் சேர்ந்துடும். அந்த ஓசையை கேட்டோடனையுமே சரி யானை வருமாட்டிருக்கு, அதான் யானைக்கிட்டேருந்து ஓசை வருது முன்னாடியே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். உடனே அந்த கிளி சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் பறித்து தருது. உடனே அந்த பிரபு, ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நன்றி சொல்கிறான் அந்த செல்லம்மாவுக்கு, செல்லம்மா அப்படிங்கிற கிளிக்கு. இந்த பழமொழி மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பின் மூலியமாக நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் நம்மளுக்கு பின்னாடி நடக்குதுன்னா அதை முன்கூட்டியே ஒரு சில குறிப்பின் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். இப்போ எப்படி அந்த ஒரு யானை வரத்துக்கு முன்னாடியே அதோட ஓசை முன்னாடியே வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நடக்க போகிற ஒரு செயலுக்கு முன்னாடியே ஒரு சில குறிப்புகள் மூலிமா அந்த செயல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த பழமொழி நமக்கு உணர்த்துது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பிரபுங்கிற பையனுக்கு மாங்காய் கிடச்சிருச்சு. உடனே அந்த பையனும் நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போ ஒரு குரல் கேட்குது, என்ன அப்படின்னா, எப்படி இருக்கிறாய் செல்லம்மா, யார் வந்திருக்கிறது? வின்சென்ட் வந்திருக்கிறேன். செல்லம்மா எனக்கும் மாங்காய் வேண்டும், இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. அந்த குரல் வந்து யாருது அப்படின்னா, வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு பையனோடது. அந்த பையன் வரும்போதே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். உடனே அந்த கிளி யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டு உடனே அதற்கு அந்த பையன், நான் வின்சென்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பையன் என்ன கேட்குறான், எனக்கும் ஒரு மாங்காய் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதற்கு அந்த கிளி, இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு நீ சரியாக சொல்லு, உனக்கு நானே ஒரு மாங்காய் பறித்து தருகிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. அந்த படத்தில் என்ன தரப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஆறு, ஆறுனால இரண்டு பக்கம் கரை இருக்கும். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கரையில் ஒரு மனிதன் நின்றுக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒரு பசுமையான ஒரு தோட்டம் போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. இதுதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை பார்த்தோன்னே அந்த பையன் சரியான பழமொழியை சொல்லிடுறான். என்ன அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா அப்படின்னு அந்த பையன் நன்றி சொல்கிறான். உடனே அதற்கு அந்த கிளி, நன்று, சீக்கிரமாகவே விடை கண்டுபிடிச்சிட்ட, இந்தா உனக்கு ஒரு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் பறித்து போடுது. உடனே அந்த பையன், ஐ எனக்கும் ஒரு மாங்காய் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லம்மாவுக்கு நன்றி சொல்கிறான். பழமொழி என்ன அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா அதோட பொருள், நம்ம ஒரு செயலையோ ஒரு வேலையோ செய்யும் போது அது ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். அடுத்தவர்கள் வேறவர்கள் செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப எளிமையான வேலை அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது தவறு. நம்மளுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிறது அடுத்தவங்க செய்யக்கூடிய வேலைகள் செயல்கள் எல்லாமே எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே போய் அவர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த வேலையும்
கடினமானது அப்படினு சொல்லிட்டு நம்ம உணர முடியும் அதுக்கு தான் இந்த பழமொழியிலேயே சொல்லிருப்பாங்க இக்கரைக்கு அக்கரை பச்சை இந்த கரைக்கு அந்த கரை நல்லா இருக்கே வளமா இருக்கே அப்படினு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா அது தவறு அந்த இடத்துல நம்ம போய் பார்த்தாதான் அது இது மாதிரி தான் இருக்குது அப்படி நம்ம உணர முடியும் அடுத்து கனிமொழி அப்படிங்கற ஒரு சிறுமி வந்திருக்கான் கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா வேண்டும் செல்லமா இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் உடனே அந்த செல்லமாங்கற கிளி கேக்குதே பக்கத்துல இருக்கிற கனிமொழிங்கற பொண்ணை பார்த்துட்டு ஏன் ரொம்ப அமைதியா நிற்கிற உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படினு சொல்லி கேக்குது உடனே அதற்கு வேண்டும் செல்லமா அப்படினு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா உடனே அந்த கிளி அப்படினா இந்த படம் உணர்த்த கூடிய பழமொழி என்னன்னு சொல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை காட்டுது அந்த படத்துல என்ன தரப்பட்டிருக்கு அப்படினா காற்று பலமா வீசுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு தென்னை மரங்கள் மற்ற செடிகள் கொடிகள்லாம் காட்டுல அசஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த படத்துல காட்சி இருக்கு உடனே அந்த பொண்ணு சூரிய காற்று வீசுது இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி அந்த பொண்ணு அந்த படத்தை பார்த்தோன்னே சூரக்காத்து வீசுது அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே அந்த கிளி இல்லையே இன்னும் கொஞ்சம் நல்லா யோசி அப்படின்னு அந்த கிளி சொல்லுது உடனே அந்த பொண்ணு சரியான பழமொழியை சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சரியா சொல்லிடுறாங்க உடனே அதற்கு அந்த கிளி அழகாக கூறினாய் இதோ மாங்காய் வாங்கிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொன்ன அப்படின்னு ஒரு மாங்காய் பறித்து போடுது உடனே அந்த பொண்ணு உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா உடனே அதற்கு அந்த பொண்ணு உண்மையாலுமே நான் நல்லா சொன்னனா அழகா சொல்லிட்டனா நீ மாங்காய் பறிச்சு போடுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு நன்றி சொல்றான் இந்த பழமொழி என்ன கருத்தை உணர்த்துது அப்படின்னா ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னா ஆடி மாசத்துல அதிகமான காற்று வீசும் அம்மி அப்படிங்கிறது ஒரு கனமான ஒரு பொருள் அந்த அம்மியவே தூக்கக்கூடிய அளவுக்கு காற்று பலமா வேகமா வீசும் அதை தான் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடியதா இருக்கு மாங்காய் வாங்கிவிட்டேன் கனிமொழி பிறகு என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படியா இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூற சொல் மாங்காய் தருகிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது அந்த மாங்காய் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டேன் கனிமொழி என்னோட நண்பன் முகமது வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளி அப்படியா இதில் இருக்கிற பழமொழியை சொல்ல சொல்லு நான் மாங்காய் தரேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது உடனே ஒரு படத்தை எடுத்து அந்த கிளி காட்டுது அந்த படத்தில் என்ன காட்சி இருக்குதுன்னா ஆலமரம் வேப்ப மர குச்சி ஒரு பையன் சிரிக்கிற மாதிரியும் திருக்குறள் புத்தகம் நாலடியார் புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து ஒரு பொண்ணு வாசிக்கிற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடுறான் முகமது என்னான்ட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழியை சரியான முறையில் சொல்லிடுறான் உடனே அதற்கு மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது சரியான முறையில் சொன்னனால நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நன்றி சொல்கிறான் மாம்பழம் பறித்து தந்ததுக்கு அந்த பழமொழி எதை வலியுறுத்துது எந்த கருத்தை வலியுறுத்துது அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி ஆள் என்றால் இந்த இடத்துல ஆலமரத்தையும் வேல் என்றால் வேப்ப மரத்தையும் குறிக்குது அதாவது ஆலங்குச்சிலையும் வேலங்குச்சிலையும் அதாவது வேப்பங்குச்சிலையும் நம்ம தினமும் பல் தேய்த்தோம் அப்படின்னா பல் வந்து உறுதியாக வெண்மையாக இருக்கும் அதுபோல் நாலும் இரண்டும் நாள் அப்படின்னா நாலடியாரையும் இரண்டும் அப்படின்னா ஒன்னே முக்கால் அடியில் இருக்கக்கூடிய திருக்குறளையும் நம்ம தினமும் படித்தோம் அப்படின்னா
நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கை நன்முறையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியின் மூலமா சொல்கிறாங்க. ஆலங்குச்சிலையும் வேளங்குச்சிலையும் பல் தேய்த்தோம் அப்படின்னா பல்லு குருதி, அதுபோல் நாலடியாரையும் திருக்குறளையும் நம் தினமும் படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொற்களும் நம்மளுடைய செயலும் நன்றாக அமையும், நன்மை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியின் மூலமா உணர்த்துறாங்க. அடுத்து, செல்லம்மா எனக்கு தேனிசியா இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. முகமது வாங்கினதுக்கு அப்புறமா செல்லம்மா கிட்ட தேனிசை வந்து எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதற்கு கிளியும் ஒரு படத்தை காட்டி இதில் இருக்க பழமொழியை சொன்னேன்னா உனக்கு நான் மாங்காய் பறித்து தருகிறேன்னு சொல்லி சொல்லுது. அந்த படத்தில் என்ன காட்சி இருக்குது அப்படின்னா இரண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெற்பயிரை வந்து காற்றடிக்கும் போது தூற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூற்றுதன் மூலமா நல்ல பயிர்களெல்லாம் சேமிக்கப்படும், கீழே வந்து சேமிக்கப்படும். அந்த பயிரில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் தனியாக வந்துடும், தேவைப்படக்கூடிய நெற்பயிரெலாம் தனியாக வந்துடும். அது காற்றடிக்கும் போது அந்த மாதிரி தூற்றுனால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால் அந்த படத்திற்கு தகுந்த பழமொழியை தேனிசை சொல்கிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி உடனே அதற்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனிசை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சரியான முறையில் அந்த பழமொழியை சொல்லிடுறாங்க. உடனே அதற்கு அந்த கிளி கண்ணிமைக்கும், அதாவது சீக்கிரமாக படத்தை காமிச்சோடனேமே அந்த பொண்ணு அந்த பழமொழியை சொல்லிடுறாங்க. உடனே அதற்கு ஒரு மாங்காய் பறித்து தருது அந்த கிளி. அந்த பொண்ணு மாங்காய் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நன்றி சொல்கிறாங்க. இந்த பழமொழி என்ன உணர்த்துது அப்படின்னா காற்று அடிக்கும் போது தான் அந்த நெற்பயிரை தூட்டணும். நெற்பயிர்னு இல்லை, மற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த பயிராக இருந்தாலுமே காற்று அடிக்கும் போது தூட்டணும் அப்படின்னா தான் அதில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான பயிர்கள் கிடைக்கும். அதுபோல் வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான நல்ல வாய்ப்பு அமையும் போதே அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத இந்த பழமொழி வந்து நம்மளுக்கு உணர்த்திக்கிறது. அடுத்து, பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா, யார் என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது, கதிரவனா இதன் பழமொழியை கூறு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. ஒரு பையன் பழமொழி கிளி எனக்கெலாம் மாங்காய் இல்லையான்னு சொல்லி கேட்குறான். உடனே அதற்கு அந்த கிளி யார் என்னோடய செல்ல பெயரையெல்லாம் சொல்லி கூப்பிட்றது, ஓ கதிரவனா உனக்கும் நான் மாங்காய் பறித்து தருகிறேன், இந்த பழமொழியை சரியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து காட்டுது. அந்த படத்தில் என்ன காட்சி தரப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு உழவன் தன்னுடைய இரண்டு மாடுகளையும் ஏரில் பூட்டி உழவு ஓட்டுற மாதிரி தரப்பட்டிருக்கு. உடனே அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த பையன் சரியான பழமொழியை சொல்லிடுறான். அது என்ன அப்படின்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படிங்கிற பழமொழி தான். இதோட பொருள் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம விதையோ பயிரையோ நம்ம நிலத்தில் விதைக்கும் போது அந்த நிலப்பரப்பை அகலமாக பறித்து அந்த விதையை ஊனக்கூடாது, நல்லா ஆழமாக பறித்து அந்த விதையை ஊனுனா மட்டும்தான் அது நல்லா மண்ணில் இறுக பிடிச்சி வேர் பிடிச்சி ஒரு பயிராக செழிப்பாக வளரும். அகலமாக பறித்து மேலால் ஊனணும் அப்படின்னா அது நல்லா வளராது. இதை தான் இந்த பழமொழி சொல்லுது. எப்பையும் அகலமாக உழக்கூடாது, ஆழமாக உழுதா மட்டும்தான் அது நல்ல முறையில் செழிப்பாக அந்த பயிரானது வளரும். அதை தான் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதற்கு அந்த கிளி மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதற்கு அந்த பையன் ரொம்ப நன்றி பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். அனைத்து சிறுவர்களும் நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளெல்லாம் வீட்டில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நாங்கள் வரோம்
அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதர்க்க அந்த கிளி சரி நீங்க நாளைக்கு வாங்க அப்படினு சொல்லிட்டு அந்த சிறுவர்களிடம் கூறியது. இந்த பாடம் முழுவதும் பழமொழிகளை தான் சொல்லி இருக்காங்க. பழமொழிகள் பற்றி சிறுவர்கள் வந்து சிறுவயதில இருந்தே பொருளோட தெரிஞ்சிக்கிட்டு அத சரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்தான் இந்த பாடத்துல மாணவர்களுக்கு வலியுறுத்தக்கூடிய கருத்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாடம் முழுவதும் பார்த்துட்டோம். இந்த பாடத்துல 6 பழமொழிகள் தரப்பட்டிருக்கு. அந்த 6 பழமொழிகளையும் அதோட விளக்கத்தையும் இப்ப நம்ம முழுவதுமா பார்த்துட்டோம். அடுத்து இந்த பாடத்தோட ஒரு மதிப்பெண் வினாவை பார்க்கலாம் வாங்க. ஒரு மதிப்பெண் வினாவில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பிரித்து எழுதுக தரப்பட்டிருக்கு. மொத்தம் 4 பிரித்து எழுதுக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மரபொந்து. இதை மரம் கூட்டல் பொந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மரம் கூட்டல் பொந்து மா ர இம் மரம் கூட்டல் பொந்து போ இன் து பொந்து மரம் கூட்டல் பொந்து. அடுத்து அக்கறை. இதை ஆ கூட்டல் கரைன்னு பிரிக்கலாம். அக்கறையை ஆ கூட்டல் கரைன்னு பிரிக்கலாம். ஆ கூட்டல் க ரை ஆ கூட்டல் கரை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து மணி ஓசை. இதை மணி கூட்டல் ஓசை அப்படின்னு பிரிக்கணும். ஏன்னா மணி கூட்டல் ஓசை மா நீ மணி கூட்டல் ஓசை ஓ சை ஓசை மணி கூட்டல் ஓசை. அடுத்து தேனிசை. இதை தேன் கூட்டல் இசை அப்படின்னு பிரிக்கலாம். தேன் கூட்டல் இசை தே இன் தேன் கூட்டல் இசை 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 தேன் கூட்டல் இசை. 4 பிரித்தெழுதுக தரப்பட்டிருக்கு. நம்ம 4 பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு முறை இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மரபொந்து. இதை மரம் கூட்டல் பொந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். அடுத்து 2 அக்கறை. இதை ஆ கூட்டல் கரை அப்படின்னு பிரிக்கணும். 3 மணி ஓசை. இதை மணி கூட்டல் ஓசை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து தேனிசை. இதை தேன் கூட்டல் இசை அப்படின்னு பிரிக்கணும். பிரித்தெழுதுக பார்த்துட்டோம். அடுத்து 2 பேட்டர்ன் சேர்த்து எழுதுக. மொத்தம் 3 தரப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய வினா சூறை கூட்டல் காற்று. அதை நம்ம சூறை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதணும். சூறை கூட்டல் காற்று சூறை காற்று சூ ரை இக் கா இற்று சூறை காற்று சூறை கூட்டல் காற்று சூறை காற்று. அடுத்து கண் கூட்டல் இமைக்கும். விடை கண் இமைக்கும். கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும் கா இன் நீ மை இக் கு இம் கண் இமைக்கும். கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும். அடுத்து 3 அமர்ந்து கூட்டல் இருந்த. அமர்ந்திருந்த அமர்ந்து கூட்டல் இருந்த அமர்ந்திருந்த ஆ மா இர் இன் தி ரூ இன் த அமர்ந்திருந்த அமர்ந்து கூட்டல் இருந்த அமர்ந்திருந்த. 3 சேர்த்தலையும் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு முறை இதை பார்க்கலாம் வாங்க. 1 சூறை கூட்டல் காற்று சூறை காற்று. அடுத்து கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும். அடுத்து அமர்ந்து கூட்டல் இருந்த அமர்ந்திருந்த. 3 சேர்த்தலையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்த ஒரு மதிப்பெண்
பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. அதாவது நிரப்புக மாதிரி தரப்பட்டிருக்கு. இது ஒரு பழமொழி சார்ந்த ஒரு மதிப்பெண் வினா. விடைகளை வந்து மேலேயே தந்திருக்காங்க, கீழே வினாக்கள் தரப்பட்டு அந்த சரியான வினாவிற்கான விடை மேலே இருக்கு. அதை சரியான முறையில் நம்ம எடுத்து நிறைவு செய்யணும் அந்த பழமொழியை. அதில் முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடியது யானைக்கும் டேஸ் அறுக்கும். யானைக்கும் டேஸ் அறுக்கும் அப்படின்னா யானைக்கும் அடி சறுக்கும். அடுத்து விளையும் டேஸ் முளையிலே தெரியும். விளையும் டேஸ் முளையிலே தெரியும் பயிர். அடுத்தது ஐந்தில் டேஸ் ஐம்பதில் வளையாது. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அடுத்து ஆத்திரக்காரனுக்கு டேஸ் மட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து ஆழம் தெரியாமல் டேஸ் விடாதே. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இந்த ஐந்துமே பழமொழிகள் தான். இந்த வினாவிற்கான விடை மேலேயே இருக்கு. சரியான முறையில் நம்ம பொருத்தி எழுதிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை இதை பார்க்கலாம். யானைக்கும் அடிசருக்கும். அடுத்து விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அடுத்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இப்போ ஐந்து பழமொழியும் நம்ம சரியான முறையில் பொருத்தி எழுதிட்டோம். அடுத்தது சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க. கீழே ஐந்து பழமொழிகள் தரப்பட்டிருக்கு. அந்த ஐந்து பழமொழியிலையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்லையுமே இருக்கக்கூடிய சொற்கள் வந்து இடம் மாறி இருக்கு. அதை சரியான முறையில் அமைத்து அந்த பழமொழியை நம்ம எழுதணும். அதில் முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உழுவதை அகல விட உழு ஆழ அப்படிங்கிறது. இப்போ இந்த தொடரை பார்த்தோம் அப்படின்னா இதோட பொருள் என்ன, பழமொழி என்னங்கிறத நம்மளுக்கு தெரியல. அப்போ சரியான பழமொழி எது அப்படின்னா அகல உழுவதை விட ஆழ உழு என்பது தான் சரியான பழமொழி. அடுத்து வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில். இதில் சரியான பழமொழி எது அப்படின்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது ஆகும். அடுத்து மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சி அமிழ்தமும். சரியான விடை அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சி என்பதாகும். அடுத்தது குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை. சரியான விடை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது ஆகும். அடுத்தது வருத்தம் சோம்பல் முதுமையில் இளமையில். இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் என்பதாகும். ஐந்து பழமொழி இருந்தது. ஐந்து பழமொழியும் சரியான முறையில் நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் ஒரு முறை இதை பார்க்கலாம். முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடியது அகல உழுவதை விட ஆழ உழு. அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அடுத்தது அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சி. அடுத்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்து இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம். ஐந்து பழமொழியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா வினாவிடை இருக்கிறது. அந்த வினாவிடைக்கு போகலாம் வாங்க. நாலு வினாவிடை இருக்குது. அதில் முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய வினா பழமொழி என்பது யாது. பழமொழி என்பது யாது? பழமொழி என்பது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகளாகும். பழமொழிகள் என்பது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகளாகும். பா ல மொழி மோ லி மொழி பழமொழி என்பது ஏ இன் ப து என்பது. பழமொழி என்பது
நம் முன்னோர்கள் நா இம் நம் முன்னோர்கள் மு இன் நோ இர் கா இல் முன்னோர்கள் தங்கள் தா இங் கா இல் தங்கள் அனுபவத்தின் ஆ நு ப வ இத் தி இன் அனுபவத்தின் மூலம் மு லா இம் மூலம் உணர்ந்து உ ந இர் இன் து உணர்ந்து கூறிய கு ரி ய கூறிய மொழிகள் மோ லி க இல் மொழிகள் ஆகும் ஆ கு இம் ஆகும் பழமொழி என்பது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகளாகும் முதல் வினா பார்த்துட்டோம் அடுத்து விடுகதை என்றால் என்ன விடுகதை என்றால் என்ன புதிரான கதையே விடுகதை ஆகும் புதிரான கதையே விடுகதை ஆகும் பூ தி ரா ந புதிரான கதையே கா தை ஏ கதையே விடுகதை வி டு க தை விடுகதை ஆகும் ஆ கு இம் ஆகும் புதிரான கதையே விடுகதை ஆகும் விடுகதை என்றால் என்ன புதிரான கதையே விடுகதை ஆகும் அடுத்து கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன மாங்காய் காய்க்கும் அதாவது மாந்தோப்பில் வசிக்கும் கிளி ஒன்று தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என அழைக்கின்றனர் மாங்காய் காய்க்கும் மா இங் கா இ மாங்காய் காய்க்கும் கா இ இ கு இம் காய்க்கும் அதாவது ஆ த வ து அதாவது மாந்தோப்பில் மா இன் தோ இப் பி இல் மாந்தோப்பில் வசிக்கும் வா சி இக் கு இம் வசிக்கும் கிளி ஒன்று கி லி கிளி ஒன்று ஓ இன் ரு ஒன்று தோப்பிற்கு வரும் தோ இப் பி இத் கு தோப்பிற்கு வரும் வா ரு இம் வரும் சிறுவர்களிடம் சி ரு வா இர் கா லி ட இம் சிறுவர்களிடம் ஒரு ஓ ரு ஒரு படத்தை பா ட இத் தை படத்தை காட்டும் கா இட் டு இம் காட்டும் மாங்காய் காய்க்கும் அதாவது மாந்தோப்பில் வசிக்கும் கிளி ஒன்று தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அந்த ஆ இன் த இப் அந்த படம் பா ட இம் படம் உணர்த்தும் உ ந இர் இத் து இம் உணர்த்தும் பழமொழியை பா ல மோ லி ஐ இச் பழமொழியை சிறுவர்கள் சி ரு வா இர் ஹா இல் சிறுவர்கள் கூறிவிட்டால் கூறிவிட்டால் கு ரி வி இட் டா இல் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அவர்களுக்கு ஆ வா இர் கா லு இக்கு அவர்களுக்கு ஒரு ஓ ரே ஒரு மாங்காய் மா இங் கா இ மாங்காய் பறித்து போடும் பா ரி இத் து இப் பறித்து போடும் போ டு இம் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என அழைக்கின்றனர் அதனால் ஆ த நா
இல் அதனால் அதை ஆ தை இப் அதை பழமொழி பா ல மோ லி இக் பழமொழி கிளி கி லி கிளி பழமொழி கிளி என ஏ ந என அழைக்கின்றனர் ஆ லை இக் கி இன் ர ந இர் அழைக்கின்றனர் மூணாவதாக இருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னா கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என மாங்காய் காய்க்கும் அதாவது மாந்தோப்பில் வசிக்கும் கிளி ஒன்று தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என அழைக்கின்றனர் மூணாவது வினா நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வினா இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக நான்காவது வினா என்ன அப்படின்னா இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக ஃபஸ்ட்டு பாயிண்ட் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அடுத்தது இக்கரைக்கு அக்கரை பச்சை அடுத்தது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அடுத்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அடுத்து அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் டோட்டலாக ஆறு பாயிண்ட் இருக்குது அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் யானை யானை வரும் வா ரூ இம் வரும் பின்னே பி இன் நே பின்னே மணி ஓசை மா நீ ஓசை மணி ஓசை வரும் வா ரூ இம் வரும் முன்னே மூ இன் நே முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அடுத்த பாயிண்ட் இக்கரைக்கு அக்கரை பச்சை இக்கரைக்கு இக்கரை இக்கு இக்கரைக்கு அக்கரை ஆ இக்கரை அக்கரை பச்சை பா இச்சை பச்சை இக்கரைக்கு அக்கரை பச்சை அடுத்தது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் ஆ டி இட் கா இட் டி இல் ஆடிக்காற்றில் அம்மியும் ஆ இம் மீ யூ இம் அம்மியும் பறக்கும் பா ரா இட் கூ இம் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அடுத்தது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் ஆ லு இம் ஆளும் வேலும் வே லு இம் வேலும் பல்லுக்குருதி பா இல் லு இ கு ரு தி பல்லுக்குருதி நாளும் இரண்டும் நா லு இம் நாளும் இரண்டும் இ ர இன் டு இம் இரண்டும் சொல்லுக்குருதி சோ இல் லு இ குருதி சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அடுத்த பாயிண்ட் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள கா இட் ரூ இல் ல காற்றுள்ள போதே போ தே போதே தூற்றிக்கொள் தூ இட் ட்ரீ இக் கோ இல் தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அடுத்தது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகல ஆ க ல அகல உழுவதை 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 விட 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 ஆல ஆல ஆழ உழுவதே 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 மேல் மே இல் மேல் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் ஆறு பாயிண்ட் இருந்தது ஆறை நம்ம பார்த்துட்டோம்
இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடு அப்படிங்கிறது வினா. அதற்கான விடை முதல் பாயிண்ட், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அடுத்தது, இக்கரைக்கு அக்கரை பச்சை. அடுத்தது, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். அடுத்தது, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. அடுத்தது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்தது, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நான்கு வினாக்கள் தரப்பட்டிருந்தது, நம்ம நான்கு வினாக்களையுமே பார்த்துட்டோம். இப்போ படம் இங்கே பழமொழி எங்கே பாடத்தோட பழமொழிகள், அப்புறமா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா, வினா விடை, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடத்தின் மூலிமா மாணவர்களுக்கு பழமொழிகள் பற்றியும் அதோட விளக்கங்கள் பற்றியும் அதை பொருள் உணர்ந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் மாணவர்களுக்கு தரப்பட்டிருக்கு. அனைத்துமே நம்ம பார்த்துட்டோம். நன்றி.